அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையின் தலைப்பு, மனதின் 10 படிகள். உடலை இயக்குவது உயிரின் வேலை. அதனை பாதுகாத்து அணு அடுக்கு சீர்குலையாமல் தடை வரும்போது, அதை உணரும் போது, மனமாக விரியும் போது, உணர்ந்த தடையை நீக்க முயல்வது உயிரின் 2வது வேலையாகும். தடையால் உணர்ச்சி ஏற்படவே அதனை போக்க பொருள் அல்லது சூழ்நிலை அல்லது நட்பு வேண்டும். அப்போது தேவை உருவாகிறது. உணர்ச்சியாக மாறி நிற்பதும் தேவையாக எழுந்து நிற்பதும் உயிர்தான். தேவை ஏற்படவே அதை சமன் செய்ய முயற்சி தோன்றுகிறது. முயற்சியின் காரணமாக செயல் மலர்கிறது. செயலானது இயற்கை ஒழுங்கின்படி விளைவு தருகிறது. விளைவை உயிரானது அனுபோகமாக பெறுகிறது. அனுபோகத்திலிருந்து இன்ன செயல் செய்தால் இன்ன விளைவு வரும், அதனால் இன்ன அனுபவத்தை பெறலாம் என்ற அனுபவத்தை உயிர் பெறுகிறது. உயிர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி அதன் பின் இன்ன விதமான சூழ்நிலையில் இன்ன விதமான உணர்ச்சி தோன்றியதனால் இன்ன விதமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவினை பெறுகிறது. இறுதியாக எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு முடிவினையும் உயிர் செய்து வைத்துக் கொள்கிறது. எனவே உயிரே உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 கட்டமாக உயர்ந்து படர்ந்து நிற்கிறது. எனவே உயிரானது படர்க்கை நிலை ஆற்றல்தான் மனம். ஆங்கிலத்தில் சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைஃப் எனர்ஜி இஸ் மைண்ட் எனலாம். உடல் வரையில் இன்பத் துன்ப அனுபவங்களில் குறுகி நில்லாமல் ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய உயரும் நிலையில் இந்த மனதையே அறிவு என்கிறோம். இன்றைய இச்சிந்தனையை நமக்கு அருளித்தந்த நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.